தமிழர்கள் வளர்த்த ஆழமான ஆகம ஏரணத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆகம ஏரணம் என்பது இன்றைய அளவில் எந்த அறிவியலும் எட்டாத ஒரு அறிவியலாக, அதாவது எந்த அறிவியல்னா விஞ்ஞானம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் கண்ட விஞ்ஞானத்தோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய அறிவியல் எட்டாத அறிவியலை நமது ஆகம ஏரணமாக தமிழர்கள் வளர்த்திருக்கின்றார்கள். இந்த அறிவியல் மீண்டும் தமிழர்களிடையே உயிர் பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முயற்சிகள். இப்ப ஏன்னா இது வந்து இன்றை வரை தமிழர்களுக்கு தமிழர்களே தெரியாது, இவ்வளவு பெரிய அறிவியல் நம்ம உள்ளே இருக்கு, அது ஊடாடி கொண்டிருக்கின்றதுன்னு தெரியாமலேயே நாம் என்ன செய்யறோம், இந்த பாரம்பரியத்தை நமது பண்பாட்டினை வந்து கட்டி காக்க முயற்சி செய்கின்றோம். அந்த கட்டி காக்கின்ற முயற்சி எங்கிருந்து வரும், எப்பொழுது வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல நாம எந்த அரணாக எதனை அரணாக கொண்டு இந்த பண்பாடு நிற்கின்றது அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும். ஏன்னா இந்த பண்பாட்டிற்கு அரண் என்ன அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொன்னா, எதனை அரணாக கொண்டு இந்த பண்பாடு இயங்குகின்றது என்பதனே தெளிவில்லை அப்படின்னு சொன்னா, நம்மால் இந்த பண்பாடை வந்து மீட்பது கடினம். ஏன்னா இப்ப என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், பொதுவாகவே தமிழ் என்பது தமிழுக்கு அரண் செய்கின்றது, தமிழ் அதாவது தமிழர்களுடைய வாழ்வுக்கு அரண் செய்கின்றது என்பது உண்மை. அந்த தமிழினுடைய சிறப்புகளும் மாண்புகளும் வந்து அளப்பரியதுன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா என்ன இங்க என்ன தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது, தமிழை காக்க வேண்டும், தமிழை போற்ற வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும் அப்படின்ற முனைகின்ற அத்தனை பேருக்கும் எங்கே இருக்கின்றது தமிழ், எங்கே இருக்கின்றது அப்படின்னா, தமிழ் என்பது ஒன்று அறிவியலாகவும் அந்த அறிவியல் வாழ்வியலாகவும் நிறுத்தப்படாத வரை அந்த தமிழுக்கு அரண் எங்கேயுமே இருக்காது. என்ன தவறாகின்றது அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து மொழியை காத்து விட வேண்டும் அப்படின்ற முயற்சிகள் தீவிரமாக இருக்கப்பட்டாலும் அங்க வந்து நிறுத்தப்படுவது அந்த, அதாவது ஒரு மொழி வந்து ஒரு ஊடகமாகத்தான் செயல்படும் அப்படின்றது பெரிய உண்மை, அது எல்லாரும் மறுக்க முடியாது. அப்ப மொழி என்பது ஊடக அளவிலேயே நின்று விட்டா அதுக்கு போதுமானது என்ன நினைப்பாங்கன்னா, அது ஒரு தொடர்பு நிலை அளவுக்கு தான் அதனுடைய பயன்பாடு அப்படின்ற அளவு இருந்தா அதனுடைய தேவை அதனுடைய முடிந்து போயிடும். இப்ப எத்தனையோ மொழிகள் அழிந்து போனதற்கு காரணம் இதனாலதான், ஏன்னா ஒரு தொடர்பு அளவுலதான் அது இருந்தது. இப்ப எனக்கும் உங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாத அந்த புரியாமையை நான் தெளிவாக்கிக் கொள்வதற்கு ஒரு ஊடகத்தை பயன்படுத்துவதற்கு தான் மொழி என்றால், அந்த மொழியை நான் எந்த மொழியாகவும் தேர்ந்தெடுக்க முடியும். அப்ப அது வந்து எந்த மொழி எனக்காக, இப்ப நான் வந்து ஒரு மலாய் மொழியோ இல்ல ஆங்கில மொழியோ இல்ல ஜெர்மன் மொழியோ எந்த மொழி இருந்தாலும் நான் தொடர்பு மொழியாக எடுத்து எனக்கு நான் தொடர்பு கொள்வதற்கு இன்னொரு நிலையில என்னால் புரிந்து கொள்வதற்கு, இன்னொரு உயிர்களை புரிந்து கொள்வதற்கோ, இந்த உலகத்தை தெரிந்து கொள்வதற்கோ எனக்கு இந்த ஊடகம் போதும் என்றால் அதுக்கு வேண்டிய அளவுக்கு அந்த மொழி நிற்கும். ஆனா இங்க என்ன தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து தமிழை பொறுத்த மட்டிலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் என்பது ஆரம்பத்திலிருந்தே அது வந்து ஒரு மொழியாக மட்டும் தோன்றவில்லை. அந்த மொழியின் ஊடே அந்த மொழி வந்து எப்படி வருகின்றது, அந்த மொழியினுடைய விளக்கம் எப்படி ஆகின்றது, அந்த மொழி உருவாக்கமே எதுவாக இருக்கின்றது என்றால், மனித வாழ்வியலை வகுக்கின்ற மனிதனினுடைய வாழ்வியலின் இலக்கை அமைத்து தருகின்ற நிறுத்தக்கூடிய அந்த ஒரு போக்கினையும் இயற்கையை இயற்கையாக அறிகின்ற முறையினையும் அறிவியலையும் அந்த அறிவியலின் உண்மையும் மெய்ப்பொருளை முழுமையாக விரித்து நமக்கு தெளிவாக்கின்ற ஒரு மெத்தடாலஜின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையினை உள்ளே மிக நுட்பமாக அமைத்து அரணாக வைத்திருக்கின்றது. அப்ப இந்த அறநிலையை புரிந்து கொள்ளாததாக இருந்தால் அதுதான் மரபுகளாக, இன்று வரைக்கும் அந்த உண்மைகள் மரபுகளாக அங்கு உள்ளே இருக்கின்றன. என்ன பார்க்க தவறிவிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை எப்படி வெளியே கொண்டு வந்து அதை மீண்டும் உயிர்ப்பித்து ஒவ்வொரு தமிழர்கள் மத்தியிலையும் ஊடாடம் செய்வது, மீண்டும் அதுக்கு வந்து உயிர் கொடுப்பது என்பது அதுதான். இங்க என்ன நடக்கின்றதுன்னா, மொழி வளர மொழியை இப்ப வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மொழி சொற்களை வளர்த்து விட்டால் அங்க மொழி வளர்ந்து விடும் அப்படின்னு
நிச்சயமாக சொற்களை வளர்த்தால் மொழியும் வளர்ந்து விடும். தமிழ் சொற்களும் இருக்கு. ஆனா என்ன தவறுகள் இருக்கின்றதுன்னா, வாழ்வியலுக்கு அந்த மொழி இறங்காத வரை. இப்போ ஒரு பொதுவாகவே ஒரு இதை புரிந்து கொண்டோம்னா நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். எந்த நிலையிலையும் ஒரு அறிவை எப்படின்னா பயன்பாடு, ஒரு பயன்பாடு கருதி தான் ஒரு ஒரு உண்மையினை இல்லை அல்லது வந்து ஒரு செயலை நாம் வந்து செயலில் நிறுத்துறோம், செயலுக்கு கொண்டு வரும். இங்க வந்து பயன்பாடு குறைந்து கொண்டே இருக்கின்ற ஒரு நிலையில, அது ஒரு பயன்பாடு இல்லை அப்படின்னா நம்மளுடைய அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய செயல்பாடு தானாகவே குன்றி அது மறைந்துவிடும். அப்படித்தான் எத்தனையோ சூழ்நிலையில பயன்பாடு கருத முடியல. பயன்பாடுனா என்ன, இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? கேள்வி என்னன்னா, தமிழை வைத்து நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது பாருங்க. அடிப்படையான கேள்வி. ஒரு மொழியை வைத்து நான் என்ன செய்ய முடியும்னா, பொதுவா எல்லாம் சொல்லிடுவாங்க, நீ பேசலாம் அந்த மொழியின் வழி அவர்களுடைய எத்தனையோ மக்கள். அப்ப ஏன் வந்து அப்ப எல்லோருடைய இப்போ ஒரு தமிழர்கள் மத்தியில ஒரு கேள்வி என்னன்னா, ஆங்கிலம் ஒரு எல்லா நிலைகளையும் செய்கின்றது. இப்ப எனக்கு தேவையான எல்லா நிலைகள்லயும் ஆங்கிலம் இருக்கிறதுனால நான் ஆங்கிலத்தை எடுத்துக்கிறேன். அப்படிதான் எல்லார் மனதிலையும் ஒட்டுது. அப்ப ஆங்கிலம் பேசுவது எனக்கு என்னன்னா பெருமை. ஆங்கிலத்தின் பெருமைங்கிறது என்ன வகையில பெருமைனா, எனக்கு உலகத்துல எல்லா நிலைகளிலும் எல்லா இடங்களுக்கும் போனாலும் எனக்கு ஆங்கிலம் பயன்பாடாக இருக்கின்றது. எல்லா இப்ப நீங்க இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்திற்கும் ஆங்கிலம் எனக்கு உதவியாக துணைவியாக அதாவது துணையாக இருக்கின்றது. அப்போ மேலும் நான் செய்யக்கூடிய எல்லா தொழில்களுக்குமாக இருக்கட்டும், எல்லா இதுக்கும் வந்து அது எனக்கு துணையாக இருக்கு. அப்ப ஏன் ஆங்கிலத்தை ஒரு மொழியாக எடுத்து என் வாழ்க்கையில கொண்டு போய் இப்ப நீங்க சொல்லலாம் இது தாய்மொழி அப்பா நீ பிடித்துக் கொள்ளணும். பயன்பாடு என்ன, இப்ப தமிழின் பயன்பாடு என்ன அப்படின்றது எனக்கு புரியாத வரை தெரியாத வரை அதை என் வாழ்க்கையை உள்ளுக்கு நான் எப்படி புகுத்துறது, அதான் கேள்வி. இன்னைக்கு வர ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியிலையும் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இப்ப நான் வந்து பேஸ்புக் முகநூல் அப்படின்னு சொல்லிட்டேனோ இல்ல வாட்ஸ்அப் புலனம்னு சொல்லிட்டேனோ என்னுடைய தமிழ் வளர்ந்துடும் அப்படின்ற கருத்து இல்லை. அந்த பேஸ்புக்கும் புலனம் என்பது என்னுடைய ஆளுமை, அதாவது அது ஆங்கிலத்துல இருக்கு. அவன் சொல்லுவான், ஐயா நீ கஷ்டப்பட்டு ஏன் இப்போ புலனன்னு பேசிட்டு இருக்க, இங்க வாட்ஸ்அப்ல நேராகவே உருவாக்கி அங்கே செஞ்சுட்டு இருக்க, அதை பயன்படுத்து, அதுக்கு வேண்டிய எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலை சொற்களும் ஆங்கிலத்திலே இருக்கு, பயன்படுத்திக்கோ. உனக்கு என்ன புலனத்தை பாய்க்கணும்னு தெரியும், அதாவது வாட்ஸ்அப்பை பயன்படுத்தணும் தானே, அதான உன்னுடைய பயன்பாடு, அதுதானே உன்னுடைய பயனீடு. அப்ப அதனே நான் பயன்படுத்துறதுக்கு உனக்கு என்னப்பா இங்க இடையில ஒரு மொழியை பெயர்த்து அந்த மொழியில இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? தேவை இல்லை. அப்ப அந்த தேவை இல்லை அப்படின்ற அந்த கருத்து நம்ம இல்லையே அதிகமா வரதான் நமக்கு தமிழ் அந்நியமாகின்றது. அப்ப தமிழனுடைய அறிவியல் தமிழர்களிடையே மறைய மறைய அது அது தானாகவே நம்மை விட்டு அந்நியமாகின்றது. தமிழ் அந்நியமாகின்றது. ஆழத்துல மூலத்துல நன்றாக அதாவது சிந்திக்கப்பட வேண்டியது இந்த தமிழ் என்னை என்ன செய்யும், தமிழால் நான் எதுவாக மாறுகின்றேன், தமிழ் பேசுவதால் மட்டும் நீங்கெல்லாம் சொல்லுவாங்க அது தாய்மொழி யா உண்மை. இப்ப எத்தனையோ மொழிகள் இறந்து விட்டன. அப்ப அவர்கள் எல்லாரும் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, உடனே என்ன செஞ்சுட்டாங்க, வேறு மொழியை எடுத்து தன்னுடைய தாய்மொழியாக அப்ப மீண்டும் அவர்களுடைய மொழியாக மாற்றிக்கொண்டாங்க. இப்ப இன்றைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு, நிறைய மொழிகள் இறந்து விட்டன. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்வசாதாரணமா போன அந்த லிங்குஸ்டிக் கான்ஃபரன்ஸ்ல போகும்போது 29 மொழிகள் இப்ப இடையில அழிந்துபட்டு போனது, அதாவது செயலே இல்லை. 32 பேர் பயன்பாட்டுல ஒரு பயன்பாட்டுல ஒரு மொழி இருந்தது, அது அப்புறம் ஒருவர் இரண்டு ஒருவர் அவருடைய மொழி, இப்படி ஒவ்வொரு மொழியாக அழிந்து கொண்டே போகுது. அப்ப மொழிகள் வந்து தானாகவே அழிந்துபட்டு போவதற்கு என்ன காரணங்கள்னு ஆராயும் பொழுது அடிப்படையிலேயே அதனுடைய செயல் எங்கே இழக்கின்றது அப்படின்னும் பொழுது அதற்கு மாற்று நிலையாக இன்னொரு மொழி நின்று அந்த செயல்பாடுகளை அவங்க வாழ்க்கையில் அது நிற்கிற வரைக்கும் அந்த அந்த செயல்பாடு தான் எல்லாரும் விரும்புறாங்க. சரி, இது இன்னும் முழுமையா இருக்குது, இன்னும் என்னுடைய தேவைகளை அதெல்லாம் நிறைவு செய்கின்றது அப்படின்ற காரணத்திற்காக அந்த மொழியை இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா மீண்டும் நாம சிந்திக்க வேண்டியது தமிழின் மொழி, தமிழால் என்னென்ன என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு தமிழ் வகுத்து காட்டுகின்றது, எந்தெந்த நிலையில தமிழ் என் உள்ளே என் உணர்வுகளையும்
என்னுடைய செயல்பாடுகளையும் என்னுடைய அறிவு இயக்கத்தையும் என்னுடைய வாழ்வியலையும் செதுக்குகின்றது, வகுக்குகின்றது, என்னை செலுத்துகின்றது அப்படின்ற அந்த பார்வை நமக்கு தெளிவர இல்லாத வரை தமிழினுடைய போராட்டம் வந்து மிகவும் நிலை தடுமாற்றத்தில் தான் போயிட்டு இருக்கும். இதுக்கு தெளிவான ஒரு தெளிவு இருக்கணும். இப்ப மீண்டும் நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, தமிழின் பயன்பாடு இன்றைக்கு வந்து என்ன அப்படின்னா, அறிவியல் சாரா நிலையில ஒரு மொழி அளவுல தான் நிற்கப்படுமானால் வரலாறுகளை மட்டும் சுமந்து நிற்பது மொழி அல்ல. அதாவது மொழியினுடைய நமது தமிழ் என்பது மரபு அப்படின்ற ஒரு வார்த்தையை மிக்க ஆழமாக சுமந்து நிற்கின்றது. அந்த மரபு என்பது மொழி மட்டும் அல்ல, வாழ்வியலின் ஒட்டுமொத்த உண்மைகள், வாழ்வியல் உண்மைகளை அது அப்படியே உள்ள புதைத்து வைத்திருக்கின்றது. அது அப்படியே வெளியே எடுக்க எடுக்க அது வந்து உண்மைகளை அப்படியே பேசுது. அதுவும் எந்த வாழ்வியல் உண்மைகளை வெளியே உள்ளே வைத்திருக்கின்றதுன்னா, இயற்கையின் பார்ப்பட்டு எழக்கூடிய உண்மைகளை வைத்திருக்கின்றது. மற்ற மொழிகள் இருக்கலாம், மற்ற மொழிகள் வந்து இயக்கத்துல இருந்தாலும் செயல்மொழியில இருந்தாலும் இயற்கையின் பார்ப்பட்டு எழக்கூடியது. அதனாலதான் தமிழ் இயல்மொழின்னு சொல்றோம். அந்த இயல்மொழியாக அது ஒரு இயற்கை மொழியாகவும், அதே நேரத்துல இன்றைய அந்த இயற்கையின் இயல்புகளை தெளிவாக, அந்த இயற்கை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதற்காக இந்த இயற்கை தோன்றி இந்த உலகம் தோன்றி நிற்கின்றது, எதற்காக இந்த வாழ்க்கை இருக்கின்றது, எதற்காக உயிர்கள் இருக்கின்றன, இந்த உயிர்களினுடைய முடிவுகள் எதுவாக இருக்க வேண்டும், எதுவாக எதை தேடி இந்த உயிர்கள் வாழ்கின்றன, இப்படி ஒவ்வொரு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் உள்ள அத்தனை விளக்கத்தையும் கொடுக்கக்கூடிய நிலையில அந்த அறிவியலையே சுமந்து நிற்கின்ற அந்த மரபு தாங்கியாக தமிழ் இருக்கின்றது. இப்ப தமிழ் இப்படி பார்க்கப்படுமானால்தான் தமிழினுடைய முழுமையான பயன்பாடு தமிழர்கள் மத்தியிலே என்ன செய்யும், உள்ளே பதிக்கப்படும், அங்கே உள்ளே வந்து ஈர்த்து அந்த உள்ளே அவர்களுடைய மனநிலையில வந்து அது செயலாக்கமாக வெளிப்படும். இப்படி இது இல்லாமல் அடிப்படையிலேயே தமிழை இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், இப்ப என்ன பண்றாங்க தமிழ் அப்படின்னும் பொழுது, இல்லப்பா நிறைய தமிழினுடைய செயல்பாடுகள்ல இருக்கக்கூடிய, அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அறிவியல் வாழ்வியலை என்ன செய்கிறாங்க, தமிழர்களே தட்டி கழிக்கின்றார்கள், கழித்து கொண்டிருக்கின்றார்கள். இது இல்ல, தமிழ் இல்ல, சோதிடம் தமிழ் அல்ல, பூசைகள் அப்படின்னு வரும்போது இறை அதாவது இறை இதுல வந்து செய்யக்கூடிய ரிச்சுவல் சொல்லக்கூடிய சமய நிகழ்ச்சிகள் தேவையில்லை. அதனால அங்க உள்ள பெரிய அறிவியலும் போகுது. ஒவ்வொரு அறிவியலும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறிவியலையும் என்ன காரணம்னே தெரியல. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள், இதெல்லாம் தேவையில்லை. யோகம் பேசுவோமா, இல்ல யோகத்துல நிறைய சங்கிருத சொற்கள் சமஸ்கிருத சொற்கள் இருக்கு, அதனால அதுவும் முடியாது, அதுவும் தமிழ் ஆகாது. அப்ப அது தமிழர்கள் கொடுக்கல கூட இல்லை. அப்ப தமிழ் அதிகம் தள்ளு. இப்படி ஒவ்வொன்றையும் தள்ளி 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 எதுதான் தமிழ் அப்படின்னு கேட்கும் பொழுது, எது கேட்டாலும் அது தமிழ் அல்ல. அப்ப எதுதான் தமிழ், எதுதான் தமிழ் அப்படின்னு, இந்த இப்போ இன்னைக்கு வாட்ஸ்அப்னு புலனம்னு சொல்றதா தமிழ், ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வந்து தமிழ் படுத்திட்டு இதுதான் தமிழ்னு சொல்லிட்டு இருந்தா அது தமிழ் ஆயிடும். எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் தமிழ் படுத்திட்டோம் அப்படின்னா கேக்க அனுச்சம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தமிழ் சொற்களை தேடி கண்டுபிடிச்சி நாங்க வந்து தமிழ் படுத்திட்டோம் அதனால தமிழ் ஆகிவிட்டது அப்படின்னு பேசினா தமிழ் வந்துருமா, தமிழ் வாழ்வியல் சிறந்துருமா, சிறக்காது. மீண்டும் மீண்டும் அதனுடைய சிறப்புகள் எங்கே இருக்கின்றது அப்படின்றது, அதுல ரொம்ப மிக மிக நுட்பமான சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம கண்டறியணும். அதுல ஒன்றுதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஆர்வமே, அது முற்றிலும் ஆங்கிலேயர்களுக்கு ஒவ்வாத ஒரு முறையியல். நாம் ஏன் இந்த ஒவ்வாத முறையியல்னு சொல்றோம், அதாவது ஆங்கிலேயர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் நமக்கு காட்டி கொண்டு செல்லக்கூடிய, அதை எடுத்து செல்லக்கூடிய அந்த அறிவியலுக்கு மிக மாற்று மாறுபட்ட நிலையில விளக்கக்கூடிய ஆகும் அறிவியல்.
ஏன் ஆகுதல் அப்படின்ற அந்த கருத்து வரும் பொழுது எது ஆகுதல் அப்படின்னா உயிர் ஆக வேண்டும் ஐயா. நீ என்ன செய்யற, பொருள் ஆகுதலுக்கு நீ முயற்சி செய்கின்ற. பொருளை எப்படி ஆக்கப்பட வேண்டும், இதை வந்து செயற்கை ஆக்கம் அப்படின்னு தொல்காப்பிய சொல்வார். செயற்கை ஆக்கத்திற்கு நீ முயற்சி செய்கின்றாய், நான் வந்து உயிர் ஆக்கத்திற்கு முயற்சி செய்கின்றோம். அதுதான் தமிழ் வழி. இவர்கள் செய்வது இயற்கையின் ஆக்கம். இயற்கையில நீ என்ன பொருள்களை ஆக்கி ஆக்கி ஒரு உயிருக்கு தேவையான தேவைகளாக அவங்களே கொண்டு வராங்க. இது தேவையா தேவையில்லையான்றது இன்னொரு கேள்வி. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றையும் நாங்க என்ன செய்கின்றோம், ஒவ்வொன்றாக கொடுத்து இதுதான் உனது தேவை அப்படின்னு. அது தேவையா தேவையில்லையா என்பது அடுத்த கேள்வி. அடிப்படையிலே மனிதர்களுடைய தேவை என்ன, என்னதான் தேவை அப்படின்னு நன்றாக உட்கார்ந்து அழகாக ஆழமாக சிந்திக்கும் பொழுது தமிழர்கள் சொன்ன ஒரே ஒரு எளிய விஷயம், ஐந்தே ஐந்து விஷயம் தான் உனக்கு தேவை. அந்த தேவையை மட்டும் நீ தெளிவாக உள்வாங்கிக்கோ, மற்றது எல்லாமே உனக்கு தேவையற்றதாக போய்விடும். மற்றதெல்லாம் இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு, எது தேவை எது தேவையில்லை, நாம தான் அந்த தேவைகளுக்கு அவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு மாதிரியான வர்த்தகம், அதாவது வாணிப நிலையில நம்மளை கொண்டு போயிட்டு இருக்காங்க வாணிக உலகத்திற்கு. இப்ப இதுதான் இந்த கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாளித்துவம் இந்த மாதிரி நிலைக்கு அது பாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. நமக்கே தெரியல ஏன் இப்படி நம்ம போறோம் அந்த போக்குலயே அப்படின்னு. இப்ப புறநிலையிலேயே இருக்கட்டும் அகநிலையிலேயே நம்மளுடைய போக்குகள் எப்படி இழுத்து கொண்டு போக முடியாது, அப்படி காலப்போக்குல கால ஓட்டத்துல அப்படியே நம்ம என்ன செய்யறோம், அடித்து கொண்டு போகின்றோம். அதை நிறுத்தி பிடித்த அந்த உண்மையை வந்து உள்வாங்குற அந்த சக்தியை இழக்கின்றோம். அப்ப இங்க என்ன அப்படின்ன பொழுது, பஞ்சபூதங்களை அடிப்படையாக வைத்துதான் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா அறிவியலையும் வகுத்தார்கள். அந்த பஞ்சபூதங்களினுடைய அறிவியலை அறவே நம்ம வளர்க்கல. இப்ப நம்மளுடைய தேவைகளை என்ன எந்த அடிப்படைகளில் வகுக்கலாம் அப்படின்னு கேட்டால் பஞ்சபூதங்கள் போதுமையா, பஞ்சபூதங்களினுடைய அறிவியல் இருந்தாலே உன்னுடைய அறிவியல் முழுமையாகிவிடும். அந்த அறிவியலை கூட நம்ம முழுமையா வளர்க்கல. அப்போ பஞ்சபூத அறிவியல் பாருங்க என்ன பிரச்சனை, காற்று தூய்மை கெடு, காற்றுக்காக போராடிட்டு இருக்கோம். இப்ப அதுக்காக 1008 டெக்னாலஜி வந்தது, கெடுத்தவன் யாரு, டெக்னாலஜி உள்ள கொண்டு வந்து கெடுத்தது நீ. மீண்டும் காற்றை மீட்க வேண்டுமாவ அப்படின்னா பாருங்க, பஞ்சபூதத்தை நீ கெடுத்தவன் யார், நீரை கெடுத்தவர் யார். இன்னைக்கு நீர் இல்லாம நீர் பற்றாக்குறையினால உலகம் அவதிப்படுகிறது. எல்லா இடங்களிலும் நீர், தூய நீர் கிடைக்குமா அப்படின்றதுக்காக எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. இப்ப எல்லாரும் வந்து மினரல் வாட்டர் போயிட்டாங்க, சுத்தமான தண்ணி கிடைக்கல, ஆறுகள் அழிக்கப்பட்டு விட்டன. ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தீங்கன்னா ஆறுகள் இல்லை, ஒவ்வொரு மாபெரும் பண்பாடுகள் வளர்ந்த ஒவ்வொரு நாடுகளும் ஆறுகளை மையப்படுத்தி தான் வாழ்க்கையை அமைச்சாங்க, பண்பாடும் வளர்ந்தது. இன்னைக்கு ஆறுகள் ஒவ்வொரு ஆறுகளும் பூ ஆறு மாதிரி போயிடுச்சு, பயன்படுத்த முடியாது. எத்தனையோ ஆறுகள் வந்து மறைஞ்சே போயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்த ஆறுகள் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ஒவ்வொரு நிலைகள்லயும் நீர், இது எல்லா நிலைகள்லையும் அழிக்கப்பட்டு கொண்டே போகின்றது. காற்று தூய்மைகளோடு போயிடுச்சு. நெருப்பு என்பது என்ன அப்படின்னா ஆற்றல் பாருங்க, முழுக்க முழுக்க ஆற்றல் இழந்து நிற்கின்றோம். ஆற்றலை எப்படி பயன்படுத்துகின்ற முறையியல் நமக்கு முற்றிலும் போயிருச்சு. தேவையற்ற ஆற்றல்களை நம்ம இன்னைக்கு உள்ள கொண்டு வந்துட்டோம். ஆற்றல் என்பது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனர்ஜி ஹார்வெஸ்டிங்ன்ற ஒரு கருத்தை புதுசா கொண்டு வந்திருக்காங்க. தமிழர்கள்ட்ட இல்லாத முறையா இதுக்கெல்லாம் ஆழமா பிறகு பேச போறோம், ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆனா நான் இன்னைக்கு பேச போறது ஆகம ஏறவே, ஆனா இதுக்கு முன்னே இதை பார்க்க வேண்டியது. அடுத்தது காற்று, அடுத்தது பாத்தீங்கன்னா ஆகாயம். ஆகாயம் என்பது ஸ்பேஸ்.